ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவார் யூ கடந்த சில நாட்களாகவே பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு டாப்பிக் இது தொலைக்காட்சியிலும் சரி இல்லை சோசியல் மீடியாவிலும் சரி இன்றைக்கி நம்ம அதை பற்றி இங்கே எடுத்துருக்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பிஃபோர் தட் சப்ஸ்க்ரைப் அவர் யூடியூப் சேனல் நேனி வீடியோ கிளிக் பெல் ஐக்கான் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் பட்டன் டு கெட் கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன் கமெண்ட் இது எஜுகேஷனுக்கு வேண்டி ஆரம்பித்த யூடியூப் சேனல் subscribe பண்ணுங்க daily பண்ணுங்க அப்போ தான் டெய்லி supporting உங்களுக்கு கிடைக்கும் கீப் so much பள்ளிகளும் கல்லூரிகளும் நவம்பர் பதினாறாம் தேதி திறக்க அனுமதி என்று தமிழக முதல்வர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அந்த அறிவிப்புக்கு இணங்க ஒரு ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட்டது அந்த ஆலோசனை கூட்டத்தில் அதாவது நவம்பர் பதினாறுக்கு திறப்பதற்கு முன்பாக நவம்பர் ஒன்பதாம் தேதி பெற்றோர்களிடம் ஒரு கருத்து கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் நாளை கழித்து திங்கக்கிழமை காலையில் பத்து மணி அளவில் தலைமை ஆசிரியர் அவர்கள் தலைமையில் இந்த கருத்து கூட்டம் நடக்க இருக்கிறது இதில் தலைமை ஆசிரியர்கள் என்ன செய்கிறார்கள் ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் கூடிய மாணவர்களின் பெற்றோர்களுக்கான கருத்து கேட்பு கூட்டம் பள்ளிகள் திறக்கலாமா வேண்டாமா நவம்பர் பதினாறாம் தேதி இதுதான் டாப்பிக்கே அப்போ சில தலைமை ஆசிரியர்களெல்லாம் இன்றைக்கி நாம் அவரோட தொடர்பு கொண்டு பேசினோம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்டத்தை தவிர்க்கணும் கொரோனா பரவுவதை தடுக்கணும் தமிழக அரசுடன் ஒத்துழைக்கணும் அதற்காக ஒரு விண்ணப்பம் மாதிரி தயார் செய்து அதுலையே அந்தந்த பெட்ரோலுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டோம்னா அவங்க வரும்போதே கொடுத்துட்டு போயிடலாம் ஆம் பள்ளிகள் திறக்கலாமா ஆம் அப்படி டிக்கு இல்லை இல்லை அப்படின்னா என்ன காரணம் அந்த காரணத்தை சொல்லி கீழே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடணும் அதில் அந்த பெற்றோருடைய பெ பெயர் மாணவருடைய பெயர் தொலைபேசி எண் முகவரி எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு தயார்படுத்திட்டு இருக்க மாதிரி ஒரு கேள்வி அது இல்லாமல் சில பள்ளியில் பார்த்திங்கன்னா அந்த டைமிங் அந்த டைமிங் பிரகாரம் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்ரலாம் ஒவ்வொரு இடத்துல அந்த பள்ளியிலேயே வந்து ஒவ்வொரு ரூம்லையும் வச்சு அதை நடத்தி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கூட்டத்தை கூத்தக்கூடாது அதே மாதிரி மத்தியானத்துக்குள்ளே கூட்டத்தை முடித்து அந்த அறி அந்த அறிக்கையை சிஇஓவுடைய உடைய கொடுத்துடணும் சிஓஓ கட்டு கொண்டு போய் கொடுத்துடணும் அப்போ அன்னைக்கே அது வந்து பள்ளி கல்வித்துறைக்கு சென்றும் அதுக்கப்புறம் முதல்வர்கிட்ட அந்த அறிக்கையை சமர்ப்பித்து திறக்கலாமா வேண்டாமிறது முடிவு எடுப்பாங்க அதற்காகத்தான் ஆவலுடன் எல்லோருமே காத்து கொண்டு இருக்கிறார்கள் திங்கட்கிழமை காலையிலிருந்தே பள்ளியில் கூட்டம் வரும் அதற்கு தகுந்தர் போல அதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு வந்து அறைகள் தேவைப்படுகிறது பெற்றோர்களுக்கு எந்த மாதிரி விண்ணப்பம் கொடுப்பது அப்படிங்கிறதும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பள்ளி வளாகம் முழுவதும் சானிடைஸ் பண்ணணும் அதற்கு பிறகு பெற்றோர்களை அனுமதிக்கணும் அந்த சமூக இடைவெளி முகக்கவசம் அணிந்திருக்க வேணும் அவர்களுக்கு வந்து கிருமி நாசினி கொடுக்கணும் அதன் பிரகாரம் அவர்களுக்கு இந்த வெப்ப பரிசோதனை செய்யணும் அதெல்லாம் செய்த பிறகு தான் அவர்கள் வந்து கூட்டத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள் இல்லை தபாலில் கொடுக்குறாப்போ இருந்தாலும் அந்த ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது இப்போ எந்த மாதிரி விண்ணப்பம் எந்த மாதிரி கூட்டங்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறது தலைமை ஆசிரியர்கள் அவருடைய ஆசிரியர்களிடம் ஒரு கூட்டத்தை கூட்டி கருத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது அந்த அன்னைக்கு திங்கக்கிழமை நம்ம முழுமையாக அன்னைக்கே பார்க்கலாம் ஒரு சிறப்பான பணி தலைமை ஆசிரியர்களுக்கு ஒரு சவால் தான் இது பார்க்க அந்த அன்னைக்கு திங்கக்கிழமை என்ன நடக்கும் என்ன கருத்துக்களை பெற்றோர்கள் கூறுகிறாங்கிறது நாம் அந்த அன்னைக்கு நவம்பர் தேதி ஒரு அப்டேட் ஒன்று போடலாம் சரிங்களா Thank you friends. அடுத்த அப்டேட்ல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமஸ்தே